1867 ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்தவர் சங்கரதாஸ். சிறு வயதில் வண்ண சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகளிடம் பாடம் பயின்று தன் தமிழ் புலமையை பெருக்கிக் கொண்டார். 1890களில் நடிகராக பல கம்பெனிகளில் பணிபுரிந்திருக்கிறார். யமதர்மன், இரணியன், ராவணன், சனீஸ்வரன், கடோத்கஜன் போன்ற நடிப்பு சவால்கள் நிறைந்த பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார். 1918 ஆண்டு மதுரையில் தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா எனும் சிறுவர்களை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்ட பாலர் சபையை தொடங்கியுள்ளார். ஒரு நடிப்பு கலைஞனுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் அங்கு சங்கரதாசால் வகுக்கப்பட்டு பல நூறு நடிகர்களுக்கு நேரடியாக கிடைத்திருக்கிறது. சங்கரதாசின் எழுத்தில் வள்ளி திருமணம், அல்லி சரிதம், ஹரிச்சந்திர மயான காண்டம், நல்லத்தங்கால் சரித்திரம், சத்தியவான் சாவித்திரி, பவளக்குடி சரித்திரம், இரணியன் நாடகம் என பட்டியல் பல நூற்றை தாண்டுகிறது. நாடக கலைக்கென தன் வாழ்நாளை அர்ப்பணித்த சங்கரதாசின் அயராத நாடகப் பணி 1922 நவம்பர் 13 முடிவுக்கு வந்தது. புதுச்சேரியில் அவரது நாடகக் குழு தங்கியிருந்த போது சங்கரதாஸ் இயற்கை எய்தினார். சங்கரதாசின் பூத உடல் புதைக்கப்பட்ட புதுச்சேரி கருவடிக்குப்பம் மயானத்தில் அவருடைய சீடர்களான தஞ்சை ராமையதாஸ், தீகா சண்முகம், புதுச்சேரி ஜெயராம் நாயுடு மற்றும் அன்று சினிமா திரையில் மிளிர்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்எஸ்ஆர் என பல கலைஞர்களின் உதவியுடன் நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. சங்கரதாசின் ஒவ்வொரு நினைவு நாளன்றும் புதுச்சேரி கலைஞர்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல ஊர்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான இசை நாடக கலைஞர்கள் பயணம் செய்து வந்து தங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு அஞ்சலி என்றில்லாமல் குரு பூஜை செய்கின்றனர். இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல், கோயில்பட்டி, தூத்துக்குடி என ஸ்பெஷல் நாடகங்கள் நடத்தும் குழுக்கள் அத்தனையும் சங்கரதாசரின் எழுத்தில் உருவான நாடகங்களை நடத்துவதாகவே கூறிக்கொள்கின்றனர். Thank you.
தனக்கு கைவரப்பெற்ற இசைத்தமிழை வசனமாகவும் பாடலாகவும் மாற்றி தான் அளித்த பயிற்சிகளின் மூலம் பல தலைமுறைகளை தாண்டியும் இன்றும் மேடைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சங்கரதாஸ். இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 13 தேதி நடைபெறும் இந்த குரு பூஜை ஒன்றே சாட்சி. இந்த குரு பூஜை வெறும் சடங்கு அல்ல. நாடக கல்வி திட்டத்தை தமிழில் செய்து காட்டிய சங்கரதாசரின் நாடக வாழ்வை புரட்டி பார்க்க வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துவதற்கு.